ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோவில் நம்ம ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பென்சில் டயாகிராமை எப்படி கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காக எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் யூஸிங் ஃபோட்டோஷாப். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட க்ரியேட்டிவாக பென்சில் டயாகிராம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரஃபாக இருந்தால் போதும், ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. லைக் நம்ம சின்ன வயசில் ஆப்பிள் பெல்ல ரவுண்டு போட்டு அந்த குச்சிக்கு பதில் கோடு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தா புரிஞ்சா போதும். அந்த மாதிரி டயாகிராம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ரியலிஸ்டிக்காக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம முதல் இமேஜ் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ எப்போ போல் நம்ம தலையிலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இதோட ஹெட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோஷாப் ஃபைல் வச்சுக்கலாம். ஸோ அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெட்டோட சைஸையும் பெருசாகிக்கலாம். லைக் திஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லைக் திஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஒப்பாசிட்டி குறைச்சிட்டு அந்த பின்னாடி இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேப்டில் யூஸ் பண்ணி அந்த கீழே இருக்க மேலே இருக்க ஹெட்டு கண்ணெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். லைக் திஸ் ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் திஸ் கீழேயும் ஓகே திஸ் இஸ் குட். ஓகே இப்போ சைடு கொம்புக்கு நான் இந்த மாட்டோட கொம்பு யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை குறைச்சிப்போம். லைக் திஸ் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் குறைச்சி வச்சுப்போம். லைக் திஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லைக் திஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பப்பட் டூல் யூஸ் பண்ணி அந்த டயக்ராம்க்கு ஏற்ற ஷேப் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஸோ லைட்டாக அந்த எட்ஜுக்கு அப்படி பெண்ட் பண்ணலாம். இருங்க இருங்க, ஆ ஓகே எட்ஜுக்கு அப்படியே கரெக்டாக பெண்டு பண்ணும், அதே மாதிரி அந்த எட்ஜும் பெண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி கீழேயும் பெண்ட் பண்ணும். ஆக்சுவலாக பப்பர் டூல் ரொம்ப 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 முக்கியமான டூல் எடிட்டிங்க்கு, முக்கியமாக அந்த டயக்ராமை ஒரிஜினலாக கொண்டு வரும்போது கரெக்டாக யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். லைக் திஸ் திஸ் ஓகே ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் நைஸ் சமையா செட் ஆயிடுச்சுல. ஸோ நான் இதே மாதிரி தான் அந்த சைடும் பண்ண போகிறேன். ஸோ லைக் திஸ் சூப்பரில். ஸோ நம்ம இதே இமேஜ் யூஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த ரெண்டு மூணு கொம்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ இதே இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதையும் போட போகிறோம். ஸோ யூஸிங் ப்ராப்பர்ட் வேப் நைஸில். ஸோ சூப்பர். இப்போ நம்ம அந்த கைக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி நம்ம மெயின் இது கொண்டு போய்ட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரைட் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ பப்பர் டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த சைஸை. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும், பட் ஃபைனல் அவுட்புட் செம்மையாக இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த பெண்ட் பண்ணிக்கலாம் லைக் திஸ் லைக் திஸ். அதேமாதிரி மேலேயும் சைட்லேயும் ஒப்ஸ் ஓகே லைக். ஸோ இதுதான் பப்பர் டூல் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக ரேப் டூல் யூஸ் பண்ணி அதோடய எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் திஸ் அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி வென் பண்ணிப்போம். வேப்டில் யூஸ் பண்ணிக்கூடே. ஸோ லைக் திஸ் லைக் திஸ் அந்த எட்ஜோட பெண்ட், அதே மாதிரி கீழ் மேலே அந்த எட்ஜோட பெண்டு லைக் ஓகே சூப்பரில். ஸோ அதே மாதிரி அந்த மிச்சருக்கு அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம எரேஸ்டில் யூஸ் பண்ணி அதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிப்போம். எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட எட்ஜ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீட்ரா பண்ணிப்போம். லைக் திஸ்
லைக் திஸ் நைஸில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கையோட கலர் மாற்ற போகிறோம். ஸோ ஐ திங்க் ப்ளூ கலர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ளூ, லைட் டார்க் ப்ளூ. ஓகே, ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும்ல, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இந்த கலர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் பக்கத்து கைக்கும் பண்ண போகிறேன். ஸோ வில் சி யூ இன் எ மினிட். சூப்பரில். ஸோ அதே மாதிரி நான் தலையோட கலரும் ஹேண்டோட கலரும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கை போட போகிறோம். ஸோ அந்த கைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ் இது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒரு கை மட்டும் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்காக. ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ணிப்போம், ரீசைஸ் பண்ணிப்போம். லெஃப்ட் ஹேண்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட மோச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போ போல் சைஸ் ஏற்றிட்டு யூஸிங் பப்பட் வேப் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பப்பட் வேப் ரொம்ப 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 முக்கியம் எடிட்டிங்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மிச்சருக்கு அந்த கையை மட்டும் ஏரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக் திஸ் ஃபுல்லாக வேணாம், கரெக்டாக அந்த இந்த ஷேப் போகிற வரைக்கும். லைக் திஸ் இங்கே திருப்பி கொண்டு வரணும். லைக் ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ அந்த கையோட கலரும் ஸ்கின்னோட கலரும் ஒரே மாதிரி ஆக்கிக்கலாம். லைக் திஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், பப்பட் ராப் யூஸ் பண்ணி எப்போ போல் அந்த டைகிராமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபிங்கர்ஸ்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். லைக் தி நைஸில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம பென்டூல் யூஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட ஷேப்பை அப்படியே நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணிட்டு ஓகே, ஃபார் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இந்த டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த டெக்ஸ்டர் கீழே இருக்க அந்த லைட்டை அந்த இது மட்டும் தூக்கிட்டேன். ஓகேவா, அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம மெயின் இமேஜில் கொண்டு போயிடலாம். இதை அப்படியே லைக் திஸ் அண்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். எஸ் லைக் திஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சைஸை குறைச்சிப்போம். ஸோ லைக் திஸ் எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைட் இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக பெருசாகிட்டு ராப்டல் யூஸ் பண்ணி அந்த எஜ்ஜும் எஜ்ஜு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணிப்போம். லைக் திஸ் லைட்டாக இங்கே அதே மாதிரி லெஃப்ட்லேயும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எஜ்ஜு வந்து ஒரே மாதிரி இருக்காது, அன்இவனாக இருக்கும் எஜ்ஜு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தான் சரியா. ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படியே லைட்டாக அந்த கொம்புக்கு பின்னாடி. ஸோ ஷேடோஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். ஸோ அப்படியே அதே மாதிரி இங்கேயும் இல்லை ரைட்லேயும் கொம்புக்கு பின்னாடி. ஸோ உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் ஷேடோஸ் வரும்ன்ட்டு, அது ஒரு இமேஜினரி விஷயம்தான். ஸோ நார்மலாக ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது பின்னாடி ஷேடோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது அந்த அந்த யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேடோஸ் போட்டுட்ருக்கோம். லைக் திஸ் ஓகேவா. ஸோ பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம போக அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கழுத்தில் இருக்க அந்த ஒரு மாதிரி இருக்குல்ல, ஸோ அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து இது. ஸோ எப்போ போல் நம்ம இதோட சைஸை குறைச்சிப்போம் அண்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், எப்போ போல் தான் வ்ராப் டூல் யூஸ் பண்ணி. ஸோ மறுபடியும் வ்ராப் டூல். ஸோ வ்ராப் டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த செயினோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ நான் இதே மாதிரி தான் எல்லா அந்த இதுக்கும் பண்ண போகிறேன். ஸோ வில் சி யூ இன் அ செகண்ட் நைஸில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட கலரை மாற்ற போகிறோம். அண்ட் கலர் மாற்றிட்டு நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த செஸ்ட் மேலே கரெக்டாக உட்கார மாதிரி தெரியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த லைட் ஆரஞ்ச் ரெட் அந்த மாதிரி கலரில் இருப்போம். லைக் திஸ் ஆரேஞ்சு ரெட் எதனா சொல்லிக்கோங்க, அது ஆரேஞ்சோ ரெட்டோ. ஸோ இதே மாதிரி தான் நான் அந்த சைடும் பண்ண போகிறேன் நைஸில்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரெஸ்ஸில் ஷேடோ சொன்னோம்ல, ஸோ அது வந்து நம்ம குரலுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். லைக் திஸ் சூப்பராக இருக்குல்ல, இப்போ தான் ரியலிஸ்டிக்காக தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காலுக்கு இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பென்டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த காலோட ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம இமேஜில் கொண்டு போயிட்டு கீழே இருக்க அந்த டயக்ராமில் இருக்க காலோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கிட்ட கொண்டு வந்துட்டு நம்ம அப்படியே இன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வ்ராப் டூல், எப்போ போல் நம்ம வ்ராப் டூல் யூஸ் பண்ணி அதோட ஷேப் அப்படியே கொண்டு வர போகிறோம். லைக் திஸ், அதே மாதிரி கொஞ்சம் டிப்லேயும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். லைக் திஸ் ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளூ கலர் மாற்ற போகிறோம். லைக் திஸ். ஸோ நம்ம அதே மாதிரி அந்த காலுக்கும் பண்ண போகிறோம், சேம் ப்ராசஸ் தான். ஸோ வில் சி யூ இன் அ செகண்ட். வாவ் நைஸ்ல. அண்ட் ஃபார் நெயில்ஸ்க்கு நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்போ போல் தான் க்ராப் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம இமேஜ் கொண்டு போயிடுவோம். வாவ் பார்க்க செம்மையாக இருக்குல்ல கைஸ், ரியலிஸ்டிக்காக. ஸோ நான் இதே மாதிரி தான் நான் அந்த காலுக்கும் பண்ண போகிறேன். ஸோ எப்போ போல் தான் ஷேடோஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணால் இது உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு கிடச்சிரும். அண்ட் கைஸ், நான் இப்போ அந்த ஸ்டோன் இமேஜ் யூஸ் பண்ணி அந்த உட்கார மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேப்பாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரெடியூஸ் தி சைஸ், ரொட்டேட்டேட். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி வச்சப்பறம் என்ன பண்ண போகிறோம், லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம அந்த இமேஜோட ஷேப்லே நம்ம மேலேயே கரெக்டாக வரைய போகிறோம். லைக் திஸ். ஸோ இந்த மேலே அப்படியே வரைஞ்சிட்டே ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டே போனால் வரும். லைக் திஸ். வாவ் நைஸ்ல. ஸோ நம்ம இதே மாதிரி தான் அந்த சைடில் இருக்க ஸ்டோனுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வில் சி யூ இன் அ செகண்ட். லைக் திஸ் நைஸ்ல. ஸோ கைஸ், இதுதான் நம்ம டயக்ராமோட ஃபைனல் இமேஜ். நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டகட்டோன்னா, அந்த பேக்ரவுண்ட்லாம் ஆட் பண்ணிவிட்டு வில் சி யூ இன் த ஃபைனல் இமேஜ். ஸோ கைஸ், இது தான் ஃபைனல் இமேஜ். பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான இமேஜ் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ ஐ திங்க் இது சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி செகண்ட் இமேஜ். ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தி பாட்டம் பார்ட் வி வில் யூஸ் திஸ் டைமண்ட். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம பழைய இமேஜில் போட்டுப்போம். போட்டுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸை குறைச்சிப்போம். லைக் திஸ் சூப்பரில். ஸோ அதே மாதிரி நம்ம எட்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக எரேஸ் பண்ணிப்போம் அந்த மேலே இருக்க அந்த இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ லைக் திஸ் எரேஸ், லைக் சாரி லைக் ஐ லைக் திஸ். ஸோ நம்ம அப்படியே திருப்பி அந்த எட்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி திருப்பி ரீட்ரா பண்ணுறோம். லைக் திஸ் நைஸ். இப்போ அந்த மேலே அந்த கிராஸுக்கு வந்து நம்ம இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட மேலே இருக்க அந்த ஒயிட் பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். லைக் திஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே கொஞ்சம் ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். ஸோ அப்படியே இது மேலே அப்படியே ட்ரா பண்ணிட்டே வருவோம். லைக் திஸ் நைஸில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த ரோடுக்கு வந்து நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணி எப்போ போல் நம்ம ரேப் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ மேலேயே நம்ம
கீழே யூஸ் பண்ண அதே டைம் தான் நம்ம மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போ போல் யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணி ஸோ அதோடய ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம மெயினாக பண்ண போகிறது. ஸோ அதனால தான் இந்த வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ரேப்பு, பப்பட்டு, ஷேப்பு, ரீசைஸு, கலரு, ஷேடோ, இதெல்லாம் தான் மெயின் இதுவும். ஸோ அதனால தான் இதோட வீடியோவில், இந்த வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் மெயினாக இது தான் வரும். ஓகேவா? நைஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கீழே அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து இது. ஸோ இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கொண்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அது கீழே ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த இமேஜுக்கு மர்ஜ் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஷேடோஸ் ஆட் பண்ணணும், லைக் திஸ். ஸோ நைஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல், நைஸ். ஸோ நம்ம இந்த மரத்த யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு ரீசைஸ் இட். அண்ட் அந்த இமேஜில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மர்ஜ் பண்ணி வச்சுப்போம், லைக் திஸ். நைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிரிக்ஸோட டெக்ஸ்டர் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்க வீடை நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ட்ராக் ட்ராப், அப்புறம் அந்த கீழே இருக்க இமேஜோட கிளிக் பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இதோட சைஸ் அப்படியே குறைச்சிக்கலாம், லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்ட் தென் ஜூம், லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, லைக் திஸ். நைஸ். ஸோ நம்ம இந்த 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 டெக்ஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த குட்டி குட்டி குட்டியாக அந்த வீடெலாம் ரெடி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நார்மலாக டெக்ஸ்டர் போட்டு அதோட ரேப் டூல் யூஸ் பண்ணி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டு, அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ஆட் அ ஷேடோ. ஸோ ஷேடோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்காக வந்துடும், லைக் திஸ். நைஸில். ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணி இந்த இமேஜோட மெயின் இமேஜோட பின்னாடி போட்டுப்போம், அண்ட் தென் ரீசைஸ் இட் லைக் திஸ். அண்ட் பின்னாடி வந்து நான் மூன் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆஹா, மேலே பாதி மூன் தான் இருக்கேன். இருங்க இருங்க, நான் வேறு மூணு கொண்டு வரேன். ஸோ வி வில் யூஸ் அனதர் மூன். ஸோ நம்ம இந்த மூணு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் மூன் நினைக்கிறேன். ஓகே, ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன், இல்லை ஃபுல் மூன் தான். ஸோ எடுத்துகிட்டு நம்ம மெயின் இமேஜோட பேக்ரவுண்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக அதோட சைஸ் மட்டும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம லைட்டாக அந்த மூணு பளிச்சுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ லைக் தே அப்படியே அந்த மூணோட எட்ஜ்லேயே அப்படியே இது பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிட் லைட்டாக உங்களுக்கு அந்த க்ளோனஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் திஸ். நைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த மூணு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த வீட்டிலலாம் படும்ல, ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் மெயின் இமேஜுக்கு. ஸோ லைக் திஸ். நைஸில். ஓரளவுக்கு ரியலாக தான் தெரியல, சூப்பராக. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த டைமண்டும் கொஞ்சம் லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி பண்ணிப்போம், லைக் ப்ளூயிஷ் க்ளோ மாதிரி பண்ணிப்போம், லைக் திஸ். சாஃப்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும், லைக் திஸ். நைஸ். ஸோ கைஸ், ஆஃப்டர் சம் ஸ்மால் டிங்கிரிங் விங்கிரிங்லாம் பண்ணி இது தான் ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் ட்ராயிங்ஸை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரியலிஸ்டிக்காக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் த தேர்ட் இமேஜ். இதுதான் தேர்ட் இமேஜ் நம்ம எடிட் பண்ண போகிறது. ஸோ இந்த தேர்ட் இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜ் மாதிரி பிட் பை பிட்டாக எப்படி எடிட் பண்ணேன் என்ன பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொன்னேன்னா இது கண்டிப்பாக 1 ஹவர் 2 ஹவர் வீடியோ போயிடும்.
ஸோ இந்த இமேஜ் வந்து நான் ஸ்பீட் ஆர்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஃபைனல் அவுட்புட் பிடிக்கும். ஸோ வாட்ச் த வீடியோ. ஸோ கைஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த மூணு எடிட் பண்ண இமேஜோட ஃபைனல் அவுட்புட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.